இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் ஒரு ஆவிக்குரிய டிப்ஸோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய டிப்ஸ் என்னவென்றால், நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாத்திராகமம் 34:28-29 வசனத்தில், மோசே இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனோடு அவன் இருந்ததனால் அவன் முகம் பிரகாசித்திருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். ஆனால் மோசேக்கு அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவனாகிய நாம் ஒவ்வொருவரும் இரவும் பகலும் அவரோடு நாம் தியானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு நாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். இதற்கு உபவாசம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாததாக இருக்கிறது. மோசே அவன் என்ன செய்தான்? இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் என்று அந்த வேதத்தில் 28:29 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு இணைந்து வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமும் உபவாசத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நாம் அவரோடு உறவாட வேண்டும். ஒன்றித்து இணைந்து உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இது இன்றியமையாததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? அவன் முகம் பிரகாசித்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் முக்காடு போட்டுக்கொண்டுதான் ஜனங்கள் முன்பதாக பேசினான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனம், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உபவாசத்தை நீங்கள் கடைபிடிங்கள், ஜெபத்தை நீங்கள் கடைபிடிங்க. உபவாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் தேவனோடு ஒன்றித்து இருப்பது. நாம் ஜெபிப்போம், தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். நாம் ஜெபிக்கும் போது நாம் அவரோடு பேசுகிறோம். நாம் வேதத்தை தியானிக்கும் போது, நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தில் நாம் ஒவ்வொருவரும் வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்து உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.